श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताश्चिरते कवि वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्पराये नमः. முதல் இவ்வளவு ஆகாசாதி இரணத்து போகணும். இந்த சங்கதிகளை சச்சினர் சுவாமி முதல் ஸ்லோகத்தினால இந்த அத்தியாயத்துக்குமே முதல்ல சொல்லப்பட்ட மூணு அதிகரணங்கள், பின்னாடி சொல்லப்படுற இந்த அத்தியாயத்தில் இருக்கிற மீதி அதிகரணங்கள் எவ்வளவோ அவைகள் அத்தனைக்கும் என்ன சங்கதி அப்படிங்கிறத சாட்சி முடித்தார். ரெண்டாவது ஸ்லோகத்தினால இந்த முதல்ல சொல்லப்பட்ட மூணு அதிகரணங்கள் ஒரு பேட்டிகை, இப்ப வர்ற மீதி நாலு அதிகரணங்கள் தனியா பேட்டிகையா இருக்கு. அப்படி தனியா பேட்டிகைன்றது எப்படி அப்படின்னாக்கா, ரூடி ரூடியா ஒரு அர்த்தம் சொல்றோம், இடுகுறிப்பெயரா ஒரு அர்த்தம் சொல்றோம். எந்த சப்தத்தை எடுத்துட்டாலும் இடுகுறிப்பெயர்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடுகுறிப்பெயர் வந்து பிரசித்தம் அதுதான். அதே அர்த்தத்தை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு சப்தத்துக்கு அர்த்தத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டே அந்த சப்தத்துக்கு கொஞ்சம் விளம்பம் தாமதமாக தான் அதுக்கு அர்த்தம் வருது. அதனால இடுகுறி பெயரை காட்டிலும் அர்த்தத்தை கொண்டு யௌகிகமாக சொன்னோம்னா அந்த அர்த்தமானது கொஞ்சம் துர்பலமா இருக்கும், பலகீனமா இருக்கும். இது பிரபலம், ரூடியானது பிரபலம். இப்போ ஆகாசமோ பிராணனோ அல்லது இந்திரனோ ஜோதியோ இந்த சப்தங்கள்லாம் ரூடியா இருக்குது. ரூடியா எதுல அர்த்தம் அப்படின்னா, ஆகாசம் சொன்னாக்கா பூதாகாச பிரசித்தி, பிராணன்னாக்க முக்கிய பிராணன், இந்த மாதிரி இருக்கிறதுனால ரூடியத்துவத்துக்கு கொடுக்கணும். அதனால பரபிரம்மன்றது ஜெகத்காரணமா இருக்க மாட்டாதுன்னு ஆட்சேபிச்சு அது கிடையாது. இங்க வந்து ரூடியத்துவம் பிரபலமா இருந்தா கூட பல வாக்கியங்கள் பல சப்தங்கள்லாம் சித்தாந்தத்துக்கு அனுகூலமா இருக்கிறதுனால அந்த அனுகூலமான சித்தாந்த சப்தங்களை கொண்டே அர்த்தம் சொல்லணும். அதனால ரூடி பங்கம் வந்தாலும் பரவாயில்ல, அர்த்த சுபாவத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். அர்த்த சுபாவம்னா லிங்கம் அடையாளங்கள் அதெல்லாம் வச்சுன்னு சொல்றது, அதுக்கு அர்த்தம் அதுக்குதான் பிராதானியம் கொடுக்கணும். ஏன்னாக்க ஒரு சப்தத்துக்காட்டிலும் பல சப்தங்கள் பிரபலமானது அப்படின்னு சொல்லி போயசாமத்து வலியத்தம் அதெல்லாம் சொல்லி சாட்சி முடித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்துல இது மூணாவது ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல என்ன சாய்க்கிறாருனாக்க, இது மாதிரி இந்த நாலு அதிகரணத்துல எப்படி பெருவு, பொதுவா நாலு அதிகரணம் ஒரு பேட்டிகை, அந்த மூணு அதிகரணம் ஒரு பேட்டிகை, முதல் நாலு அதிகரணம் ஒரு பேட்டிகை, நாலு மூணு நாலு, நாலு மூணு ஏழு நாலு பதினோரு அதிகரணங்கள். இப்போ அந்த நாலு முதல் நாலு அதிகரணத்துல ஜிஜாசாதிகரணம் ஜென்மாதிகரணம் ஒரு அவாந்திர பேட்டிகை, அடுத்தது சாஸ்திர எழுத்துவாதிகரணம் அவன்மையாதிகரணம் அது ரெண்டும் ஒரு அவாந்திர பேட்டிகை அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அந்த மாதிரி மூணு அதிகரணங்கள் தனியா ஒரு பேட்டிகையா இருந்தது, இப்ப இருக்கிறது நாலு அதிகரணங்களும் ஒரு தனி பேட்டிகை. ஆனால் இந்த ரெண்டு ரெண்டு அதிகரணமா அவாந்திர பேட்டிகை சொல்றோம், அதாவது உட்பிரிவுகள். உட்பிரிவுகள் எப்படி இருக்குன்னாக்கா, இது முதல் ரெண்டு ஒரு அர்த்தம் சொல்லும், அடுத்த ரெண்டு இன்னொரு அர்த்தத்தை சொல்லும். அது எப்படி சொல்லும் அப்படின்னாக்கா, சில விஷயங்கள்ல ரூடி ரூடியா ஒரு அர்த்தம் வந்தா கூட அந்த அர்த்தத்தை இது பண்ணிடணும், விட்டுடணும், பங்கம் பண்ணிடணும், ரூடி அர்த்தத்தை தியாகம் பண்ணிட்டு அந்த யோகிக அர்த்தம் இருக்கோ இல்லையோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியாயிடும். காரணப்பெயர், காரணப்பெயரை கொண்டு சொல்ல முடியாயிடும். காரணம் என்னன்னாக்கா, அந்த இடத்துல ரூட்டி அர்த்தம் சொன்னாக்கா அதுக்கு உபபத்தி தகுந்ததா அருகதை இருக்காது, யோகியதை இருக்காது. யோகியதை ஏன்னா ஒரு ஆகாசமே பூதாகாசமே ஜெகத்காரணம்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பூதாகாசத்துக்கு ஜெகத்காரணம் தோன்றது வருமா? அது கேவலம் அச்சேதனம். பின்னாடி சொன்னோம் அதுக்கு வந்து ஈக்ஷதையே ஈக்ஷணம் கிடையாது. ஈக்ஷணம் ஈக்ஷணம்னா சங்கல்பம், சங்கல்பம்ன்றது பிரகிருதிக்கே வராதுன்னு சொல்லிட்டுமே, அப்ப பூதா காசத்துக்கு எப்படி வரும்? அது வராது. அந்த மாதிரி பிராணனம், லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் வெறும் முக்கிய பிராணனோ இல்ல வாயுவோ அத்த சொல்லி இதுதான் ஜெயத்தாரணம்னு சொன்னாக்கா அது முடியுமா? ஆனால் பரமாத்மா அவனுக்கு பிராணசப்தம் சொல்லிட்டோம்னாக்கா எல்லாருக்கும் பிராணனை கொடுக்கிறவன் அவன். நாம் எல்லாம் இப்போ பிராண சுவாசம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னாக்கா சர்வேஸ்வரன்.
அதனால அவனுக்கு அது அர்த்தம் வரணும். அதனால முக்கியார்த்தத்தை எடுத்துண்டாக்க இங்க சமன்மையம் வராது. சமன்மையம் வராததுனால முக்கியார்த்தத்தை தள்ளிடுங்கோ, கவுனார்த்தத்தை எடுத்துக்கோங்கோ. கவுனார்த்தத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா அது நமக்கு சரியான அர்த்தம் கொடுத்து கொடுக்கும். கவுனார்த்தன்றத யௌகிக அர்த்தம் அப்படின்றோம். யோகம் ஒரு சப்தம் இருக்குதுன்னாக்க அதை பிரித்து அதை திருப்பி சேர்க்கணும். இவன் சொல்றான் கௌஹு அப்படின்றான். கௌஹுனு என்ன அர்த்தம்? கமை இத்தீதி கௌஹு அப்படின்னு சொல்றோம். ராமஹா ரமை இத்தீதி ராமஹா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு காரணத்தை கொண்டு யௌகிகமாக சொல்லணும். அந்த மாதிரி சொன்னாதான் இந்த சப்தங்களுக்கு அர்த்தம் சமன்மயமாகும். ஏன்னா இது ஜெகத்காரணத்தம். இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் எது காரணம்னு கேள்வி வருது. சர்வ பிரபஞ்சத்துக்கும் அடைய வேண்டியது எது, பிராப்தியம் எது அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்விகள்லாம் வரச்சே அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு அர்த்தம் சொல்லச்சே சாதாரணமான ஒரு பூதாகாசத்தையோ சாதாரணமான ஒரு பிராணனையோ சொன்னோம்னாக்கா அது அர்த்தம் சித்திக்காது. இப்படி சித்திக்காத ஒரு அர்த்தத்தை நம்ம கல்பிக்கிறத காட்டணும். சித்திக்க வேண்டிய ஒரு அர்த்தத்தை வச்சு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது யௌகிகமாக இருந்தாலும் சரி லௌகிகமாக இருந்தாலும் சரி ரூடமாக இருந்தாலும் சரி. அதனால தான் எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருனாக்க மகாபூர் குஷத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த பிராபல்யம் தௌர்பல்யம் அதெல்லாம் வழி நிரவகாசம் சாவகாசத்தை வச்சுக்கணும். எது நிரவகாசமோ அது பிரபலம், எது சாவகாசமோ அது துர்பலம். நிரவகாசம்னு என்ன அர்த்தம்? நிர்விழயம்னு அர்த்தம். இப்போ வந்து ஆகாச சப்தத்துக்கு பூதாகாசம் தான் அர்த்தம், பிராணசப்தத்துக்கு முக்கிய பிராணம் தான் அர்த்தம் சொன்னீங்க சொன்னாக்கா அது விபரீதமாக போயிடுது. ஏன் விபரீதமாக போயிடுச்சுனாக்கா சர்வஜகத்துக்கும் காரணம் கேள்வி கேட்கச்ச அதுக்கு வெறும் ஆகாசம் சொன்னீங்கன்னாக்கா அந்த சர்வ காரண தோன்றத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். வெறும் ஆகாசத்தினால அனைத்து பிரபஞ்சத்தையும் இது பண்ண முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து விட முடியாது, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ண முடியாது வெறும் ஆகாசத்தினால. இது நிர்வ அது சர்வகாசமாக போயிடுது. அப்ப சர்வகாரணத்துக்கு நிர்வகாசத்தை வந்துடும். அப்ப எது காரணம்னே சொல்லவே முடியாது. சில விஷயங்கள்ல உபச்சாரம்லாம் சொல்லவே கூடாது. அப்ப சொன்ன பாருங்கோ சிருஷ்டி பிரதீக்ஷா சாலையா இந்த பயிர்கள்லாம் மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்றோம். அந்த மாதிரி வருஷேன பீஜம் பிரதிசஞ்சாரிஷ மழை பெஞ்சுதான், அதனால இந்த விதைகள்லாம் இருக்குதே ரொம்ப சந்தோஷப்பட்டது. இப்ப இங்கெல்லாம் கவனமான அர்த்தம் சொல்லலாம், அதனால நமக்கு இன்னும் ஆபத்து வந்துடாது. இதெல்லாம் உபச்சார அர்த்தம். ஆனால் இந்த பிரபஞ்ச காரணம்னு ஒண்ணு சொல்ல வரைச்ச சாதாரணமா ஆகாசத்தெல்லாம் சொன்னோம்னாக்கா அதெல்லாம் அன்வயிக்கவே அன்வயிக்காது, அதனால விபரீத அர்த்தம் வந்துடும். சரியாவே அன்வயிக்காததுனால விபரீதமான கற்பனைகள் அதுக்கெல்லாம் அதாவது ஒரு பொய் சொன்னாக்கா பத்து பொய் தொடர்ந்து சொல்லிட்டே வரணும். ஒரு தத்துவத்தை உண்மையை சொல்லிட்டோம்னாக்கா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இப்ப நீங்க ஒரு உபச்சாரம் சொல்லுங்க பல உபச்சாரங்கள் சொல்லியாகிடும். ஒரு கவனம் சொன்னாக்கா பல கவனங்கள் வரும், ஒவ்வொன்றுத்துக்கும் கவனம் சொல்லணும். இப்ப ஆகாசம், ஆகாசம் தான் ஜெகத்காரணம், சங்கல்பம் வராதே அதனால என்ன வந்துருச்சோ கவனமா எடுத்துக்கோ. சங்கல்பம் வரா அப்படின்னா அதுவே சேதனமா மாற முடியாதே, அதுவும் கவனமா எடுத்துக்கோ. ஐயோ இந்த சரீரத்தையும் ஜீவனையும் சேர்த்து விட முடியாதே, அதையும் கவனமா எடுத்துக்கோ. இப்படி ஒவ்வொன்றா கவனம் கவனம் கல்பிச்சுட்டே போனா எங்க முடியும்? அப்படியே கவனமா கல்பிச்சுட்டே போனாக்கா அது சரியா முடியுமா, சரியாகுமா, அல்லது அதுக்கு தகுதி வருமா? அதே வராது. அதனால இங்க வந்து ஆகாசமோ அல்லது பிராணமோ பிராணனோ இது ரெண்டுத்தையும் சொன்னாக்கா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ரூடிய பங்கம் பண்ணிடுங்க, ரூடிய தள்ளிடுங்க, தியாகம் பண்ணிடுங்க. தியாகம் பண்ணிட்டு யௌகிகமா அர்த்தம் பண்ணிடுங்க. ஆகாசா அப்படின்னாக்கா ஆ அப்படின்னா சமந்தா பாரவி அப்படின்னு அர்த்தம். காசத்தே பிரகாசிக்கிறது, காசகதி ஆ சமந்தா பிரகாசி தானும் பிரகாசிச்சுண்டு அனைத்தையும் பிரகாசிக்கிறது. அதனால
ஆகாசத்தை கீதார்த்தம். இப்படி சொன்னோம்னாக்க எல்லாம் புரிஞ்சிடும். அது பரமாத்மா கொண்டிதான் அர்த்தம் வரும். அந்த பரமாத்மா ஜெகத்காரணமா இருப்பான், அவங்கிட்ட இருந்தா எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறது, அவனே பரம பிராப்தியமா இருக்கான். இப்படி இந்த அவன அத்திய லோகத்துக்காக கதி ஹிருதி அப்படின்னு கேள்வி. இந்த லோகத்துக்கு கதி எது, போக்கிடம் எது அப்படின்னு கேள்வி. ஆகாசி ஹோவாச்ச அப்படின்னு சமாதானம். இதுக்கெல்லாம் போக்கிடம் எதுன்னு கேட்டுட்டு அது அந்த போக்கிடம் ஆகாசம்தான் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரணமான ஒரு அச்சேதனமா பிரகிருதி இருக்கே. அவன் சொன்னானே பிரகிருதி தான் முதல் காரணம், அதுலேருந்து நாலாவது அஞ்சாவது தத்துவம் இது. அந்த பிரகிருதி மாத்து அகங்காரம் சத்ததன் மாத்திரம், அதன் பிறகு ஆகாசம் அஞ்சாவது தத்துவம். அந்த பிரகிருதிக்கே போக்கிடங்கிறது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்படிச்சா ஆகாசத்துன்னு சொல்ல முடியுமா? ஆதரனால நீங்க ஆ சமந்தாத் காசதேன்னு சொல்லிட்டாங்கனாக்க இந்த பரமாத்மாவை குறிக்கும். அந்த பரமாத்மாவுக்கே இவைகள்லாம் இது வந்துடும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இங்க ஆகாசீதி ஹோவாச்சேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே, அனைத்து பூதங்களும் ஆகாசத்துக்கிட்டேந்தா வர்றது. ஆகாசம் பிரத்யஸ்தம் எந்தி, அந்த ஆகாசத்தையே பிரளயத்தில் அடைஞ்சுடுறது அப்படின்னா அது வாக்கியம். அப்போ ஆகாசம்னா சர்வகாரணம்ன்ற மாதிரி அங்க பிரதீயமானம். ஆனா நம்ம தைத்திரியம் நமக்கு தெரியும், தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்தன ஆகாச சம்பூதா அப்படின்னு சொல்றோம். தஸ்மாத் வா ஏ தஸ்மாத், அந்த பரமாத்மா இருக்கானே பத்மியான அனந்தம் பிரம்மன் சொன்னமே, அந்த பரமாத்மா இருக்கானே அவன்கிட்ட இருந்துதான் இந்த ஆகாசம்ன்றது உற்பத்தி ஆச்சு. அந்த ஆகாசத்திலிருந்து வாயு உண்டு. ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்ய பிருதிவி பிருதிவியா ஓஷதையான்னு ஆரம்பிச்சு எது எது சத்தியமோ அது பரமாத்மா கிட்டேன்னு எல்லாம் சிருஷ்டிக்கப்படுறது. அது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது, ஏ தஸ்மா அஜாயத்தே பிராண மனசர்வேந்திரியாணிச்ச கம் ஜோதி வாயுராபா பிரத்தி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு அங்க சொல்றது. கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். ஏ தஸ்மா ஜாயத்தே, அந்த பரமாத்மா கிட்டேருந்துதான் பிராணன் மனஹ மனசு அனைத்து இந்திரியங்கள் ஆகாசம் வாயு ஜோதிஷ் தேஜ மகாபூதம் ஜலம் பிருத்திவி அனைத்தும் அவங்ககிட்ட என்ன உற்பத்தி ஆகுது, இந்த பரமாத்மா கிட்டேருந்து பரபிரம்மத்துக்கிட்டேருந்து வாக்கியம் சொல்றது. இப்படி பல வாக்கியங்கள் பிரம்மத்துக்கு தான் காரணத்துக்கு சொல்லியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஆகாசத்துலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா இந்த அத்தனையும் விருத்தமா போயிடுவேன். நாங்க சொல்றது இதான் சோர சூப்பர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ஆகாச சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி வருது. அப்போ நாங்க வெளி வாக்கியங்களை எண்டு கொண்டு வர வேண்டாம், இங்க இருக்கிற வாக்கியங்களே பாருங்க. பரவாயினும் பரமப்பிராப்தியத்துவம் அர்த்தம். அது மாதிரி லயம் உற்பத்தி எத்தனை இருக்கு, இத்தனை வாக்கியங்கள் இருக்கு ஏற்கனவே இதுல பார்த்துருக்கோம். ஆனந்த நியாதிகரணத்தை வந்து எதேக ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்னு இருக்கு. இந்த ஆகாசம் கணக்கு இல்லைன்னாக்கா ஆகாசம்னா பரமபுருஷன், அவன் இல்லைன்னாக்கா நமக்கு ஆனந்தமே வராது, ஆனந்தமே நமக்கு வராது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அச்சேதனமான ஒரு ஆகாசமானது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா? அதனால இந்த மாதிரி கதி இல்லை. நீங்க ரூடிதான் பிரதானம்னு சொன்னா கூட இந்த இடத்துல வேற வழி இல்லை. வேற வழி இல்லாததுனால என்ன பண்றது தெரியுமா, அந்த இவைகளை தள்ளி விட்டுடுறோம், ரூடி அர்த்தத்தை தள்ளி விட்டுடுறோம். தள்ளி விட்டுட்டு கவனத்தை அர்த்தம் பண்றோம். இப்படி கவனத்து கவனார்த்தம் பண்ணிட்டோம்னாக்க அர்த்தம் சரியா வருது. அதைதான் பார்க்கணும், இதுதான் நிரபகாசம். நீங்க கணக்க வெறும் மகாபூதம் சொல்லிட்டாக்கா இந்த மீதி வாக்கியங்களுக்கெல்லாம் நிரவகாசத்தை வந்துடும், விஷயம் எல்லாம் போயிடும். அதுக்கு கதியே இல்லை, அந்த வாக்கியங்கள்லாம் வையத்தியம் வந்துடும், வியர்த்தமா போயிடும். இதெல்லாம் இப்படி வியர்த்தமா போறதுன்றது ரொம்ப தவறு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதனால இந்த அனைத்து வாக்கியங்களும் எப்படி சாவகாசமா மாறுமோ அது மாதிரி சொல்லணும்.
நீங்க ஒரே ஒரு வாக்கியத்துக்கோசம் அர்த்தம் சொன்னாக்கா பல வாக்கியங்கள் நிரவகாசமா நிர்விஷயமா போயிடும். அதனால வியர்த்தமா போயிடும் சுருதி வாக்கியங்கள்லாம், அப்பிரமாணமா போயிடும். அதுக்கோசரம் தியாகம் பண்ணிடுங்கோ. ஆகாச சப்தத்திலையும் பிராண சப்தத்திலையும் ரூட்யர்த்தத்தை தியாகம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டாக்க அப்போ யௌகிகார்த்தம், யௌகிகார்த்தத்தை வச்சுட்டு இதுக்கு அர்த்தம் சொன்னோம்னாக்கா எல்லாம் சரியா போயிடுறது. அனைத்து வாக்கியங்களுக்கும் சாமரஸ்யம் வந்துடும். சாமரஸ்யம் வந்துருச்சுனாக்க நீ எந்த வாக்கியத்தை ஒண்ணு நீ எடுத்தையோ அந்த வாக்கியமும் இதுல சேர்ந்துடும். இந்த நீதி வாக்கியங்கள்லாம் நாங்க சொன்னமே, மீதி அஸ்தி லோகஸ்து காகதிகி பராயணம் சர்வ பரமபிராப்தியம் இது மாதிரி அனைத்துக்கும் சரியா போயிடும். சமஞ்சசம் சமஞ்சசியம் வந்துடும். ஆதரனால அதை மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. அது இப்படி முதல் ரெண்டு சப்தத்துக்கு இந்த ரெண்டு அதிக, அது இந்த ரெண்டு அதிகரணங்களும் ஆகாச அதிகரணம் பிராண அதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணமும் ஒரே விஷயமா வந்துருக்குது. ரூடி பங்கம், ரூடிய தியாகம் பண்ணிட்டு யௌகிகார்த்தத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, மூணாவது அதிகரணமும் நாலாவது அதிகரணம் என்ன சொல்றது அப்படின்னா அது ரூடியை விடக்கூடாது. ரூடியை விடாமலே, ரூடியை விடாமலே அந்த ரூடியோட சேர்ந்த முக்கியார்த்தத்தை சொல்லணும். இது நம்ம சித்தாந்தத்துக்கே உரிய விஷயம். இது நம்ம சித்தாந்தத்துக்கே உரிய விஷயம் என்னது அப்படின்னா அபரியவசான விருத்தின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அபரியவசான விருத்தி என்னது? அபரியவசான விருத்தி அப்படின்னு சொன்னாக்கா முடிவு இல்லைன்னு இருக்கும். ஒரு சப்தத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றான், சொன்னா உங்களுக்கு புரியும். கட்டக அப்படின்னு சொன்னான், அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. நீலோகடகான்னு சொன்னவங்க கருப்பு பானை அப்படின்னு சொன்னாங்க. கருப்புன்றது நீலகா, கடகான்றது பானை. கருப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் ஒரு வர்ணம், ஒரு ரூபம், ஒரு வர்ணம் சொல்றது கருப்பு சகப்பு அப்படின்றதெல்லாம். இது குணம்னு சொல்றோம் இது. ஆனால் கடகான்னு சொன்னாக்கா அது திரவியம்னு சொல்றோம். இப்போ ஒரு கடகான்னு சொல்றது ஒரு திரவியமா போயிடுச்சோம். ஆனால் இந்த கருப்புன்னு சொன்ன மொழியோ நீலகா ரத்தகான்னுட்டு கருப்பு சேப்புன்னு இது கேவலம் குணம், ஒரு வர்ணத்து வர்ணமாகிற ஒரு குணத்தை சொல்றது. அந்த குணத்தை சொல்லச்ச அந்த குணமானது திரவியத்தை காமிச்சு கொடுக்காது. ஆனால் ரெண்டுத்துக்கு எப்படி சேர்த்து சொல்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லச்ச அது தனியா நிக்க முடியாது குணம்ன்றது. அந்த குணத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா அந்த குணத்துடன் கூடிய குணத்துக்கும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். குணத்துடன் கூடிய அது வரைந்து நமக்கு சொல்லிடுனது. இப்ப வெறும் குணத்தை ஒண்டி இருக்குண்டாக்கா அபரியவசான விருத்தியாகிடும். அபரியவசான என்ன அர்த்தம்? முடிவில்லை, முடியலைன்னு அர்த்தம். ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அது முடியலை, அதுக்கு அர்த்தம் முடியலை. அதே கடகான்னு சொன்ன சொல்லச்ச அந்த கடத்து விசிஷ்டமான கடம், கடம்ன்றது ஒரு திரவியம், அதுல முடிஞ்சிருச்சோம், கடம் அர்த்தம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நீலகா கருப்புன்னு சொன்னாக்கா அந்த சப்தம் அதோட முடியாது, குணத்திலேயே முடியாது. அந்த குணத்தோட கூடின, குணத்தோட கூடின வஸ்துவை சொல்றதுன்னு சொல்லணும். அதான் அப்படி முடியும். இது நம்ம சித்தாந்தத்துக்கே. இதை வந்து மீமாம்சகர் என்ன பண்ணிட்டாருனாக்க ஒரு அதிகரணம் சொல்ற அவர், சோமயாகம் ஜோதிஷ்டோம யாகத்துல சோமலத்தையே வாங்கணும். இந்த சோமலத்தையே வாங்கச்சே எப்படி வாங்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு பசுமாட்டை கொடுத்து வாங்கணும். அந்த பசுமாட்டுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கும், அது எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா அங்க வாக்கியம் அருணையா சிங்காட்சியா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி அருணையா சேப்பு பிங்காட்சியா பழுப்பு நிற கண்ணு அது மாதிரி ஏகஹாயன்யா ஒரு வயசு கவா பசுமாடு பசு அதை கொடுத்து சோமயாக சோமலத்தையே வாங்கணும். இப்ப இங்க பிங்காட்சியா சிங்கம் அக்ஷம் எஸ்யாஹசா பிங்காட்சி அது பௌகரிக சமாசம் காம்பவுண்டு, அதாவது பழுப்பு நிறமான கண்ணு
எதுக்கு இருக்குதோ அது பிங்காட்சி, அது பசுமாடு. அதே மாதிரி ஏகா ஆயனஹா எஸ்யா ஆயனா வயசு, ஒரு வயசுன்னு அர்த்தம், வருஷம், ஒரு வருஷம் எதுக்கு இருக்குதோ அந்த பசுமாடு. இப்ப இந்த பதம் பிங்காட்சியா ஏகாயன்யா கவா சோமம் கிரீணாதி, இந்த கவா ஏகாயன்யா பிங்காட்சியா இது மூணு சரியா சமன்வயம் ஆயிடுச்சு. ஆனால் அருணையான் ஒன்னொரு கொல்லியோ அதுக்கு ஷேப்புன்னு அர்த்தம். இப்ப ஷேப்புனால ஷேப்புனால ஏகாயினி அதாவது ஒரு வயசு இருக்கிறதுனால பருப்பு நில கண்ணால பசுமாட்டினாலும் சொன்னாக்கா அந்த வெறும் சேப்புன்னு இருக்க குணம் அது இந்த இந்த பதங்களோட சேரவே செய்யாது. அப்ப என்ன எடுத்து அது குணத்தோடயே நின்றுச்சு, அந்த சப்தம் குணத்தோடயே நின்றுதுன்னாக்கா அது பரியவசானம் ஆகுத முடியலன்னு அர்த்தம், அது அபரியவசானமா இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த சேப்பு குணத்தோட கூடின ஒரு வியக்தி அது எது, கௌ பசு சேப்பு வர்ணம் கலர் அந்த ரூபத்தோட சேர்ந்த ஒரு வியக்தி கோ வியக்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டோம்னாக்கா இப்ப எல்லாம் சொன்னது இதுதான் சக்தி. எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சப்தமானது அதுக்கு எது விசேஷமா இருக்கோ, தமிழ்ல வந்து அடைமொழி அப்படின்னா விசேஷனம், அடைக்கொழி அப்படின்னா விசேஷம், எது அடைமொழியோ அடைமொழியோடு எதுவும் நிற்க கூடாது. ஷியாமகா அப்படின்னா கருப்பு, யார் அது கருப்பு, தேவதத்தக சஜ்ஜனகா நல்லவன், யார் நல்லவன், தேவதத்தக. நீங்க எந்த விசேஷணத்தை சொன்னாலும் அந்த விசேஷணமானது எங்க போகணும்னாக்கா விசேஷத்துக்கு போகணும். இப்ப விசேஷன்றது எது, தேவதத்தக ஷியாமகான்னு சொன்னா தேவதத்தன் விசேஷம், ஷியாமகா சஜ்ஜனகா யுவகா அதெல்லாம் விசேஷணங்களா மாறி வருது. இப்ப விசேஷணம் சொன்னாலே அது விசேஷ பரியந்தம் போறது. இப்ப ஒரு கேவலம் ஒரு குணத்தை சொன்னாக்கா அதுக்கு எது விசேஷமோ அதுல அது போகணும், அது போகணும், அது பெரிய அர்த்தம் சொல்லணும். அதனால இதுதான் அபரிவசானவர்த்தின் பேர். இப்ப என்ன அர்த்தம்னா ஜோதி அப்படின்னு சொன்னாக்கா ஜோதிஷன்னு என்ன அர்த்தம், தேஜஸ் பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரகாசிக்கிற ஜோதிஷ் இருக்கே அதை அப்படியே அர்த்தம் எடுத்துக்கிறோம், ஆனா அதோட முடியக்கூடாது. அந்த பிரகாசமான ஜோதி இருக்குதே அதோட கூடினவன் அப்படின்னு சொல்லணும், ஜோதிஷோட கூடினவன் அப்படின்னு சொல்லணும். அதே ஆகாசாதிகள் ஆகாசத்தை அப்படி சொல்லல நாமோ, அது பிரகாசிக்க வைக்கிறது, பிராண பிராண சப்தத்துக்கு பிராணனம் பண்ணி வைக்கிறது, சுவாசத்தை இது பண்ண வைக்கிறது பரமாத்மா அப்படின்னு யோகிகார்த்தமா சொல்லிட்டோம். அங்க ஆகாசத்துக்கு பூதாகாசம்ன்றது வரவே வராது, முக்கிய பிராணன்றதுக்கு முக்கிய பிராணம் வரவே வராது பிராண சப்தத்தினால, அதுவும் சாட்சாத்தா யோகிகார்த்தம். அதாவது ரூடி ரூடியை தியாகம் பண்ணிட்டு ஆகாசத்தை விட்டுட்டு வேற அர்த்தம் சொல்லி வரும் அதுக்கு. ஆனால் இங்க என்னன்னாக்கா அந்த ரூடியை நம்ம விடவே இல்லை, ஜோதிஷ வச்சுட்டோம், ஜோதி சப்தத்தினால சொல்லப்பட்ட தேஜஸ் அதை சென்று அதோட சேர்ந்த பரமாத்மா பிரியம் தான் அர்த்தம் சொல்லணும். அந்த மாதிரி இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இந்திரனு கூட பிரதர்சன வித்தியில இந்திரன் இருக்குது, ஆனா அந்த இந்திரன் அங்க அர்த்தம் பண்ணிக்கூடாது. அவன் என்ன பண்ணிட்டான், மாம உபாசன்னு சொல்லிட்டான், என்னையே உபாசிச்சுதோ. இப்போ இந்த அகம் மாம உபாசன்னு சொன்னான் இந்திரன், இப்ப அகம் சொன்னாக்கா என்ன அர்த்தம், நான் என்னை, என்னைன்றதுனால என்ன அர்த்தம் பண்ணிக்கிறதுனாக்கா எனக்கு சரியா இருக்கக்கூடிய பரமாத்மா என்னையும் எடுத்துக்கணும், பெருமாளையும் எடுத்துக்கணும், ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளணும். என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அகம் மத்து மச்சரீரி பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணணும். அப்போ ரூடிய நம்ம வச்சு இல்லை, ரூடிய விடல, அந்த மாதிரி அபரியசான வருத்தியா போயிட்டதுனால பரமாத்ம பரியந்தம் அர்த்தம் பண்ணிக்கணும். இப்படி சொல்லிட்டோம்னாக்கா இந்த ரெண்டு அதி நாலு அதிகரணங்கள்ல முதல் ரெண்டு அதிகரணங்கள் என்னாச்சு, ரூபிய சொத்தை விட்டுடணும், ஆகாசத்துக்கு அங்க உள்ளே வராது, பிராணன்றதும் உள்ள வராது, நேரம் அதுக்கு யௌகிகமா சொல்லி பரமாத்ம பரியம் தான் போகணும். அதே இந்த ரெண்டு சப்தங்கள் இருக்கு, இந்திர சப்தமோ அல்லது இந்த சப்தத்தினால் இந்திரனால சொல்லப்பட்ட அகம் மாம் மம அப்படின்னா சொல்றானே அந்த சப்தத்துக்கோ அல்லது ஜோதி சப்தத்துக்கோ இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த ரூடி அர்த்தத்தை எடுத்துக்கணும், இடுதலி பெயர்.
அதுக்கு சரியில்லையா, பரமாத்மா அவன் தான் ஆத்மா, அது பரியந்தம் போகணும். இத சுவாமி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நியாய சித்தாந்தம் சாய்க்கிறார். பரவித்யா ஜீவோக்தி நிருத்தியாதோ பராஸ்திரியா தள்ளிங்கி அனன்யதா சித்தவ் சத்யசித்தா வளம்பணி. சத்யசித்தா வளம்பணி, அதாவது வெறும் இந்திரன் சொன்னாலோ அல்லது வெறும் ஜோதின்னு சொன்னாலோ மகாபுதன் சொன்னாலோ அர்த்தம் வராது. அதனால் அவைகளோட சேர்ந்து பரமாத்மா பரியந்தம் அர்த்தம் பண்ணி அப்படி சொன்னாக்க இந்த அபரியதானத்தை முடிஞ்சு அதற்கு அர்த்தம் அங்கேச்சிருமோ அப்படின்ட்டு அங்க சொல்றக்கே சுவாமி. அதனால இந்த நாலு அதிகரணங்களும் ரெண்டு பேட்டிகையா இருக்கும், அவாந்திர பேட்டிகள் உட்பிரிவுகள் ரெண்டு ரெண்டு, இதுல ரெண்டு அதுல ரெண்டு. இந்த முதல் ரெண்டு நாளை ரூடி சங்கம், அடுத்த ரெண்டு நாளை ரூடியோட சேர்ந்த பரமாத்மா பரியந்தம் அர்த்தம். இப்படி சொல்றதுனால எந்த விரோதமும் வரல சித்தாந்தத்துல அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். புருஷம் திவ்ய தேஜோ விசிஷ்டம் பிரக்யாதேந்திராதி சப்த ததனு நியமித சத்விசிஷ்ட பிரவர்த்தியேதி ஏவம் சேதிஷாம் திக யுகலவதி சப்தவர்த்திக்ரமேன. ஆகாசம் பிராணசப்தம், ஆகாசமும் பிராணம் பிராணசப்தம், ஆகாசப்தம் பிராணசப்தம், இந்த ரெண்டு சப்தங்களுமே அனிதர கதிக்கவும் இதர கதியே கிடையாது. அதான் அனிதர கதியும் அப்படி சொன்ன பாருங்க, நிலவகாசம் சாவகாசம் வேற கதி இல்லாம போயிடும். ஏன் வேற இல்லாம போயிடும்னாக்கா சித்தாந்த அதிகாரத்தில் சொல்ல போறோம். சர்வ பிராப்தியம் பரமப்ராப்தியம் சர்வ காரணத்துவம் எல்லாத்துக்கும் அட போக்கிடமா இருக்கிறது. இவைகள்லாம் அந்த சாதாரண ஆகாசத்துக்கோ காரணக்கோ வராது. அதனால இந்த சப்தங்கள் அனிதர கதிக்கோ வேற கதியே இல்லாமல் இருக்கிறதுனால ரூடி பங்கேன்னு நேயோ ரூடியை பங்கம் பண்ணணும். ரூடியை விட்டுட்டு அது யௌகிகார்த்தம் எடுத்துக்கணும். யௌகிகார்த்தம் எடுத்துட்டோம்னாக்க சமந்தாத்து ஆகாசத்தே சமந்தா ஆ சமந்தா காசத்தே பிரகாசிக்கிறது அல்லது காசி பிரகாசிச்சு வைக்கிறது அப்படின்னா அழகா அர்த்தம் ஆகிடுது. அதனால அதுதான் இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொன்னதுனால இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அவாந்தர சங்கதி உட்பிரிவு. அடுத்தது ஜோதி சப்தத்து ரூடியா பிரதேசி ரூடியினால சொல்லப்படுறது, ரூடியினால பிரதேசி ரொம்ப பிரசித்தமா அது காஞ்சி கொடுக்கிறது. யார புருஷம், எந்த புருஷன், பரம புருஷன். ஜோதிஷன் என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரக விசேஷம்னு அர்த்தம், திவ்யமங்கல விக்கிரகம்னு அர்த்தம். இந்த அதிகாரத்துல திவ்யமங்கல விக்கிரகம் தான் ஸ்தாபிக்கப்படுறது. பெருமாளுடைய திறமையை அப்படி பிரகாசிக்கிறது ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதேசோ அந்த ராஜித்ய இரண்மைய புருஷோ திருச்சியேன்னு அங்க சொல்லப்பட்ட இரண்மைய புருஷன் யாரோ அவன் தான் இங்கே திவ்யமங்கல விக்கிரக தொடரக்கூடியவன். அங்க அந்த புருஷன் யாரு அப்படின்றத ஸ்தாபிக்கிறதுல நோக்கு, இங்க ஜோதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றது இங்க நோக்கு. புரிஞ்சுக்கோங்க, அங்க வந்து இரண்மைய புருஷன் யார் அவன் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அவன் பரமாத்மா, ஜீவனை காற்றும் வேறுபட்ட பரமாத்மா பண்ற. அங்க திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு, ஆனா இந்த அதிகரணத்துல ஜோதி சப்தத்தினால என்ன அர்த்தம், ஜோதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டாக்க திவ்ய தேஜோ விசிஷ்டம், திவ்யமான தேஜஸ் லோகத்தில் இருக்கிற தேஜஸ்னா சாமான்யமான தேஜஸ். அவனுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது தெரியுமா, பிரம்மாண்டமான தேஜஸ். அந்த தேஜஸ் தமிழ் எதுவும் கிடையாது. சுவாமி சாய்ச்சிச்ச பெருமான் பிரகாசிக்கிற பிரகாசிச்சாலும் அந்த பிரகாசம் வந்து இந்த சாதாரண சூரியனா பார்த்தோம்னாக்க எரியும் கண் கூசும் அத மாதிரிலாம் இருக்காது, அற்புதமா இருக்கும், நமக்கு இதமா இருக்கும் அந்த தேவைக்கு தேவிக்க. அப்படிப்பட்ட தேவை எங்க இருக்குன்னாக்க அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கு. அதனால திவ்ய தேஜோ விசிஷ்டம், திவ்யமான தேஜஸ், இதெல்லாம் பார்க்கறதுனா பிராகடமான தேஜஸ்,
அதுவோ சாமானிய தேஜஸ்தில் கடவுள் நடந்து சொல்றது சமேவ பாசம் சமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்றத கடவுள் நடந்தது. சமேவ பாந்தம் அவன்தான் எப்போதும் பிரகாசத்தின் இருக்கான், அவனையே அனுபாதி சர்வம் எல்லாமே அவனுடைய பிரகாசத்துக்கு தொடர்ந்து போயின்றது. அதனால என்னாச்சு, சத்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினால பாஸ் பாகான்னா பிரகாசம் அர்த்தம், பாசானாக்கா பிரகாசத்தினால, அவனுடைய பிரகாசத்தினால சர்வமிதம் விபாசி லோகத்தில் இருக்கிறதெல்லாம் பிரகாசிக்கிறது. அதனால என்னாச்சு, அப்படிப்பட்ட திவ்யமான அப்ராகிருதமான தேஜஸ் தேஜஸ்னா விக்கிரம் தெய்வங்களை விக்கிரகம் அதோட சேர்ந்தவனவன் அப்படின்னு சொல்றது. அப்போ ஜோதிஷத்துக்கு என்ன அர்த்தம், திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கும், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறவன் பரமாத்மா. அப்படி சொன்னதுனால அப்ராகிருதமான ஒரு திருமேனி உடையவன் அவன் தான் இங்கு சொல்லப்பட்டான் தேர்க்காரணமாக அப்படின்னுட்டு இந்த மூணாவது அதிகரணம் ஜோதிர் அதிகரணம் பேரு, அந்த ஜோதிர் அதிகரணத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷத்துக்கு அதுதான் அர்த்தம். அதே மாதிரி வந்து பிரச்சாதமான இந்திராதி சப்தம் இருக்கு. இந்திராதி சப்தம்னாக்கா இந்திரனா சொல்லப்பட்ட சப்தம் மாம் அகம் இது மாதிரிலாம் இருக்கு. அது அதாவது இந்திர ஆகார சப்தம் அர்த்தம் இல்லை, இந்திராதேகே சப்தா இந்திரன் முதலாளவான்லாம் சொல்றா, அதுல வரும் பின்னாடி இந்திரன் சொல்லுவான், அது மாதிரி வாமதேவர் சொல்லுவார், பிரஹ்லாதன் சொல்ற வசனம் சர்வகத்வாதனம் சத்ய அகமேவா அகமேவாத்ரா வசுதான் சொல்லிருக்கங்க. அதாவது எல்லா இடத்துலையும் பெருமாள் வியாபிச்சிருக்கானோ இல்லையோ, எங்கிட்டையும் வியாபிச்சிருக்காம, அதனால நான் அகம் நான் என்ன சொன்னேன்னாக்கா பரமாத்ம பரியந்தம் போனோம்னு பிரஹ்லாத வசனம். அதே மாதிரியாக வாமதேவர் சொல்றார், அகம் மனுரபவம் நான் தான் மனுவா இருந்தேன், நான் தான் சூரியனா இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அகம்னாக்கா அந்த இடத்துல சொல்லப்படுறது பரமாத்ம பரியந்தம் போகணும். இந்திராதேகே சப்தா இந்திரன் வாமதேவர் இவாள்லாம் சொல்ற சப்தங்கள் இருக்கே, அகம் அகம் மாம் இது மாதிரிலாம் சொல்ற சப்தம் இருக்கே, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இங்க சொல்றது, இந்திர சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. இந்திரனால் இந்திரன் முதலானவரால் சொல்லப்பட்ட சப்தங்கள் அது என்ன, பிராணன் சொல்லலாம் இந்திரன் சொல்லலாம், இது அகம் நான் என்னை அப்படின்லாம் சொல்லப்படுற சப்தங்களுக்கு என்ன அர்த்தம்னா அதோட கூடின அகம்ன அகம், அகம்ன எனக்கு ஆத்மா, என்னுடைய ஆத்மா பரமாத்மா நானும் இருக்கேன், எனக்கு ஆத்மாவும் சேர்ந்து அது சித்தமா இருக்கான் கத்து சித்தா விளம்படின்னு இதுதான் நியாயஸ்தான சுவாமி சாதிக்கிறேன். இந்த சேதனமும் அச்சேதனமும் லோகத்துல என்னென்ன சப்தங்கள் சொல்லப்படுறதோ அந்த இடத்துல இதே மாதிரி இடங்கள்ல ரூடிய விடாமல் அதோட சேர்ந்து சொல்லப்படணும். அது எப்படி என்ன, பத்திசித்த பிரவர்த்தியா பிரக்யாத ரொம்ப பிரசித்தமான இந்திராதி இந்திரன் முதலானவாளால இந்திராதி இந்திரன் முதலானவாளால சொல்லப்பட்ட சப்தங்கள் அகம் நான் அப்படின்னா சொல்லப்பட்ட சித்தங்கள் சதன நியமிதாக, அதன் பிறகு முதல் ரெண்டு அதிகாரத்துக்கு அப்புறமும் மூணாவது இந்த மாதிரி சதனம் அது தொடர்ச்சியாக நியமிதாக நியமிக்கப்பட்டது. எப்படி என்ன, தத்விசித்த பிரவர்த்தியா தத்விசித்தம், இப்போ இந்தான் வந்து மாம் சொன்னா என்னை அப்படின்னு சொல்லிட்டான், அது மாதிரி பிரசாதன் அகம் சொன்னான், அப்போ அந்த அகம்ன்ற சப்தம் இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம், நான் அர்த்தம், அந்த நான் அதோட சேர்ந்த பரமாத்மா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும், தத்விசிஷ்ட பிரவர்த்தியா, இந்த மாதிரி இந்த பிரவர்த்தியோடு சொன்னோம்னாக்கா எல்லாமே சரியா அர்த்தமாயிடும். அப்படி சொன்னாக்க முக்கியார்த்தத்தை ரூபி அர்த்தத்தையும் விடல, ரூடினால் என்ன சொல்லப்பட்டதோ எடுக்கிற பேருனால அந்த அர்த்தத்தையும் விடல, யௌகிகமா என்ன சொல்றதோ அதையும் விடல, அது எவ்வளோ சொல்லக்கூடாது, என்ன பண்ணணும்னா இந்த ரூடி அர்த்தத்தோட சேர்ந்த பரமாத்மரை அர்த்தம் சொல்லணும். இல்லாத போனா அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தர்மங்கள்லாம் இருக்கு, பரமாத்ம தர்மங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அவைகள்லாம் அன்வைக்காம போயிடும்,
அன்வைக்காம போயிடுச்சுனாக்கா இன்னொரு சொன்ன மாதிரி நிர்விஷயமா போயிடும், நிரவகாசமா போயிடும். அவர் வந்து சொல்ற தத்துஹித்த பிரவிருத்தியா இத்தியேவம் சார், இவ்வாறாக பேடிகைஷா திகை உலகத்தையும், இந்த பேடிகை இருக்க இந்த இந்த பாதத்துல கடைசி நாலு அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பேடிகையானது, அந்த பேடிகையானது ரெண்டு உட்பிரிவுகளை உடையது. உட்பிரிவுகள் அவாந்தர பேட்டிகைகள், முதல் ரெண்டு அதிகரணம் ஒரு மாதிரி, அடுத்த ரெண்டு அதிகரணம் ஒரு மாதிரி அப்படி இருக்கு. அது எப்படின்னா சப்த வர்த்தி கிரமையின், சப்தத்தினுடைய அர்த்தம் எப்படி நாம் சொல்லுவோமோ அந்த கிரமத்தினால சுவாமி சாய்க்கிறது. பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரோ அத பாரத்தை கிரகித்து சாய்க்கிறார் சுவாமி. சப்த வர்த்தி கிரமையின, சப்தத்தினுடைய வர்த்தி அர்த்தம், அதனுடைய அர்த்தம் எப்படி சொல்லணுமோ அந்த கிரமத்தோட இந்த மாதிரி சொல்லப்படுறது. அப்படி சொன்னோன்ன என்ன இருந்தா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்த வர்ணனமும் மாறுபட்டு போயிடும். வெறுமையே நீங்க சொல்லிட்டு இருந்தாக்கா முரட்டுத்தனமா வெறும் பூதாகாரம் சொன்னாலும் தப்பு, அல்லது பரமாத்மான்னு சொன்னாலும் தப்பு, அதுக்கு யுக்தியை காமிச்சாகணும். வேதம்னா உண்டி, வேதம் வெறும் வேதம் சொல்லக்கூடாது, வேதம் சொல்றதுன்னு அப்படியே ஏத்துக்கணும்ல. அத வெறும் வேதமா இருந்தா கூட அதுல வேத சாஸ்திர அவிரோதினா யக தற்கேன அனுசந்தத்தை சதர்மம் வேத நேதரா மனு சொல்ற மனுஸ்மதியில வேத சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாமல் அந்த தர்க்கம் விருத்தம் இல்லாத தர்க்கத்தினால எவன் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு தான் தர்மத்தை பத்தி தெரியும். அதாவது எல்லா விஷயமும் அவனுக்கு தான் தெரிய வரும். நாம பார்த்துட்டு வேதம் சொல்றது அப்படியே எடுத்துக்க முடியாது, அப்படியே எடுத்துனோடனே எத்தனையோ இடத்துல விரோதம் வந்துடும். எல்லாத்துக்கும் நம்ம யுக்தியையும் காமிக்கணும். வேதம் பிரதானம், அந்த வேத சத்தை சொல்லச்சு கூட அந்த சாய்க்கிறார் சுவாமி வந்து ரெண்டாவது ஆட்சி சொல்ல போற பாஷ்யக்காரர். வேதம் கூட அயோக்கியார்த்தத்தை சொல்லக்கூடாது. இப்போ என்ன பண்றான், ஜலத்தினால காத்தால கோலம் கோலம் போடணும், ஜலத்தினால வாசு தெளிக்கிறான்னு சொன்னோம். அதே இன்னும் சொன்னா ஜலம் என்ன, அக்னியை வச்சுட்டு கூட தெளிக்கிறா, அக்னியா செஞ்சுட்டீங்க அக்னியை கையை உள்ள விட்டு எடுத்துட்டு எடுத்து போடுறான் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னா இப்ப இது என்ன அர்த்தம் இருக்கு? ஏன்னா அது வருமா யோகி அயோக்கியார்த்தம் ஒன்று யோகியார்த்தம் இல்லாது. இந்த பாஷ்யக்காரே உதாரிக்கிறார் ருதிரத்தி அக்னியா செஞ்சேர் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அக்னியினால சேர்த்தனம் தெளிக்கிறான் அக்னி ஜலையான சிந்தத்தின்னு சரி, அக்னியா சிந்தத்தின்னு வருமா? இது வந்து அயோக்கியார்த்தம், அது சொல்லக்கூடாது. வேதம் அப்படி ஏதாவது சொல்லிச்சுனாக்கா அதை சொல்லலாம், அர்த்தம் சொல்லணும், ஆனால் அர்த்தவாதம் பண்ணணும், பிரசன்சன் சொல்லணும், அந்த மாதிரிலாம் அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். அதனால எத்தனையும் வேணும் இடத்துல வேதம் சொல்றது ஏற்றுக்கணும். அது கணக்க பிரச விருத்தமாக இருந்துச்சுனாக்கா இது 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 மாதிரி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை வச்சு அனுப்பிட்டு இது பிரத்யமா அந்த நமக்கு அர்த்தம் தெரியலாம், ஆனால் அதுக்கு விருத்தமான சில விஷயங்கள்லாம் வந்துருச்சுன்னு ஏற்றுண்டாகணும். அந்த விருத்தத்தெல்லாம் சமாதானம் சொல்லணும். அது எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, முதல் ரெண்டு சப்தத்துக்கும் ஆகாச அந்த அர்த்தம் கிடையாது, பிராணன் அர்த்தம் கிடையாது. ஆகாசத்துக்கு ஆசமந்தா காசத்தை பிரகாசத்தை பிரகாசத்தை எல்லாம் அர்த்தம் சொல்லி சொல்லிட்டார். ஏன் அடுத்த ரெண்டு சப்தத்தையும் என்ன சொன்ன, ஜோதி சப்தத்துக்கோ அந்த அகம் மாம் இதுக்கு அர்த்தத்துக்குலாம் என்ன சொன்ன அப்படின்னாக்கா அதோட சேர்ந்தது அகன்ற சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஒரு வஸ்து, அதோட அதுக்கு விசிஷ்டமா இருக்கக்கூடிய பரமாத்மா ரூடியையும் ஒத்துக்கணும், அந்த அபரிவசான வசதியாக ஒத்துண்டு பரமாத்ம பரியந்தம் போகணும்னு சொல்லிட்டு. ஏன் ஆகாசத்தை அப்படியே சொல்லி போங்களேன், ஆகாச சரீரி ஆகாச விசிஷ்ட பரமாத்மா பிராண விசிஷ்ட பரமாத்மா அப்படின்னு சொன்னா என்ன வந்துருச்சு, அதனால என்ன தோஷம் வந்துடும்? நாலத்திலே ஒரே அர்த்தம் சொல்லிட்டு போங்களேன், ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? அல்லது ஆகாசத்து சொன்ன மாதிரி இந்த அகம்பரத்துக்கோ அல்லது ஜோதி சத்துவத்துக்கோ சொல்லிட்டு போடாமே ரூடி அர்த்தத்தை விட்டுடுங்கோ, எல்லா இடத்துலையும் சாதாரண அர்த்தம் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னா அது கிடையாது. அங்க ஏன் காரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த ஆகாசத்துவத்துக்கு ஆகாச விசிஷ்டா பரமாத்மா சர்வகாரணம் அப்படின்னு சொல்லணும், அல்லது ஆகாச சரீரி பரமாத்மா சர்வகாரணம், ஆகாசத்தை சரீரமாக உடைய பரமாத்மா
சர்வகாரணம் சொல்லிட்டாக்கா உண்மையிலே சொல்லுங்கோ, ஆகாசத்திலேருந்து இந்த லோகம் உண்டாருதா? பிரதிஷ்டான பரமாத்மா வருதுன்னு சொன்னா பரவாயில்ல, ஆகாசம்ன்றது ஆகாசிஷ்டான பரமாத்மா கிட்டேருந்து பிரகிருதி வராது. ஏன்னா பிரகிருதி முதல்ல படைக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் மகத்து, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் சத்துவதன் மாத்திரம், அதன் பிறகுதான் இந்த ஆகாசம்ன்றது படைக்கப்படுறது. அப்படி இருக்கிட்ட ஆகாசத்தோட கூடின பரமாத்மா பிரகிருதிக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவன் பண்ணும் அது மாதிரி பிராணனுக்கும் அதேதான். இப்போ பிராண விசிஷ்டா பரமாத்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, இப்போ ஆகாசமானது பிராண விசிஷ்டமான பரமாத்மா கிட்ட உற்பத்தி ஆகுமா? அது வராது. அதனால அது விருத்தமாக போயிடும். அதனால அது தகுந்தது அல்ல. அதுக்கோசரம் அந்த ரெண்டு சத்தத்துக்கு மாற்றி அப்படி சொன்னோம், அந்த இடத்துல விசிஷ்ட அபரிவசான நடத்தி வராது. இதை வந்து சுகப்பிரகாசியில் அப்படி சொல்லிவிட்டேன். அது சொன்னாக்க அதுக்கு சுவாமி வந்து பாவ பிரகாசிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இவர் வழின்னு சொல்ற, ஆனா இதை ஒத்துண்டோம்னாக்கா அது விரோதம் வந்துடும். இந்த மாதிரி ஆகாசத்தோட சேர்ந்த பரமாத்மா ஆகாசத்துக்கு முன்னாடி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் காரணமா இருக்க முடியாது. ஏன்னா ஆகாசம் அப்புறம் தானே பிறக்கிறது. உற்பத்தின்றது ஆகாச உற்பத்தி எப்போ? அது அஞ்சாவது ஸ்தானத்தில் இருக்கு பிரகிருதியிலேருந்து. அப்ப அஞ்சாவது ஸ்தானத்துல இருக்கிறதோட சேர்ந்த பரமாத்மா முதல்ல இருக்கிற பிரகிருதிக்கு காரணமா ஆவானா? அவன் காரணமா ஆவான். ஆனா அந்த ஆகாச சக்தினா இருக்கவன் ஆக மாட்டான். அதே மாதிரி பிராண சக்தினா இருக்கிறவன் அவைகளுக்கு ஆகவே மாட்டான். ஆதரனால இப்படிதான் அசஞ்சவனும் அங்க ரூடி பங்கத்தை பண்ணிடணும். ரூடியை தியாகம் பண்ணிட்டு இதை சொல்லணும், யோகிகார்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் சாச்சேன். சரி, இந்த இந்திரன் சொல்ற அகம் மாம் அப்படின்ற சப்தங்களுக்கோ அல்லது இந்த ஜோதி சப்தத்துக்கோ ஆகாஷ் சப்தத்து சொன்னாம ரூடியை விட்டுருங்களேனாக்க அது விடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஜோதி ஹிந்துனால சொல்லப்படுறது என்னது? விக்கிரகம். அந்த திவ்யவங்க இருக்கிறத்தோட சேர்ந்து இருக்கிறவன் சொல்லத்தாக்க கேவலம் ஆத்மான்னு சொல்லக்கூடாது. வெறும் பிரகாசம் ஆகாசத்துலாம் சொல்லப்பட்டதாயிட்டு திரும்பி சொல்லி சுத்தப்படாத அங்கே சொல்லி ஆயிடுச்சு. அதோட போறோம் அறியணும்னு ஆயிடும். ஆதரனால இந்த சப்தத்தினாலும் ஒரு அர்த்தம் சொல்லி ஆகணும். அந்த சப்தம் அந்த பிரகடனத்தில் இருக்கக்கூடிய பூர்வாபர சந்தர்ப்பங்கள் அதெல்லாம் பார்த்து யோசிச்சாக்கா அது பெருமாளுடைய திவ்யமங்கள் இருக்கிறது தான் அங்கே சொல்லும். ஆதரனால அதுதான் அந்த அர்த்தம். அதே மாதிரி அகம் அப்படின்னு சொன்னாக்கா அகம்ன்றதுனால ஏன்னா சொல்றவர் யாரு? இந்திரன் சொல்றான் அகம் மா உபாஸ்த. அதே மாதிரி அங்க வந்து வாமதேவர் சொல்றார் அகம் மனு அபவம் அப்படின்னு, நான் மனுவாக இருந்தேன், நான் சூரியனாக இருந்தேன்லாம் சொல்றார். இப்ப அது அப்படியே அகம்ன்றத விட்டுட்டோம்னாக்கா சொல்றவரும் போயிடுவார், இதுவும் போடும், வெறும் பிரம்ம ஒன்றே நிச்சயம். அப்ப இருந்தா அப்படி சொல்ற மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லாம விசிஷ்ட வேகத்துக்கு விசிஷ்டமான சொன்னாக்கா எல்லாத்துக்கும் சாமர்த்தியம் வந்துடும். அதனால சப்தவர்த்திக்கிறவையின ஒவ்வொரு சப்தத்துக்கும் எப்படி எப்படி அர்த்தம் சொல்லணுமோ அப்படி அப்படிதான் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த சந்தர்ப்பங்கள்லாம் அங்கே அப்படி இருக்கு. சர்வாணிகவாயமான பூத்தானி ஆகாசவாதிகள் சமஸ்தர்ஜந்து, ஆகாசத்துக்கு சேர்ந்தால் அனைத்து பூதங்களும் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்லக்க, அப்ப அந்த ஆகாசத்துக்கு முக்கிய அர்த்தம் சொல்ல முடியாது, ரூபி அர்த்தம். அப்படி சொன்னாக்க எல்லா பதார்த்தங்களும் ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆகாது. அதுக்கு கீழே இருக்கிறது வேணா வரலாம், அதுக்கு மேல இருக்கிற நாலு புத்தங்கள் வரவே வராது. இந்திரியங்கள்லாம் அதுக்கு சேர்ந்து வரல. ஏன்னா அகங்காரத்திலேருந்து தான் இந்திரியங்கள் வருது, சாத்திக அகங்காரத்திலேருந்து சித்தாந்தம். அதனால அந்த பயணத்துக்கும் அதுவும் வராது. இவைகளின் மின்னல் நாலு இருக்கு அதுவும் வராது. அப்போ பயணம்னாலும் 15 சித்தங்கள் வரவே வராதுன்னு ஆயிடும். அப்படி வராதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ அந்த ஆகாசத்துக்கு முக்கியார்த்தம் சொல்லியோ அல்லது விசிஷ்டார்த்தம் சொல்லியோ பிரயோஜனமே இல்லை. அதனால இந்த சப்தத்துக்கு இப்படிதான் அர்த்தம் சொல்லணும், இப்படி சொன்னாதான் பிரயோஜனம் சித்திக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி சொல்லணும். அதுதான் சரியான அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு இங்க இந்த ஸ்லோகத்தினால இந்த நாலு அதிகரணங்கள் இருக்கு,
முதல் ரெண்டு அதிகாரத்தினால ரூடியத்தம் இடுபெறு பெயர் அதை தியாகம் பண்ணிட்டு யவிகாரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு ரெண்டு அதிகாரத்தினால சொன்னார். அதனால இது ஒரு ஒத்திருவு அவாந்தர சங்கத்தி அவாந்தர பேசிக்கிறான். அடுத்த ரெண்டு நாளை விசித்தமா அபரியசானத்தின் சொல்லப்பட பரியசான முடியறது அபரியசானம் முடியறது இல்லை, அதனால அவையிலோட சொல்லப்பட்ட சேர்ந்து சொல்லணும். அப்படி சொன்னதுனால இது ரெண்டு அதிகாரம் ஒரு பேட்டிகை, அடுத்த ரெண்டு அதிகாரம் ஒரு பேட்டிகை, அது அவாந்தர பேட்டிகைகள், மொத்தம் சேர்ந்து நாலு அதிகாரம் ஒரு பேட்டிகை. ஆகவே இந்த பாசத்துல முதல் நாலு அதிகாரம் ஒரு பிரதான பேட்டிகா, அடுத்த மூணு அதிகாரம் ஒரு பிரதான பேட்டிகை, இந்த நாலு அதிகாரங்கள் ஒரு பிரதான பேட்டிகை, இப்படி பதினோரு அதிகாரங்கள் இந்த அதிகாரத்துல வந்துடுறது அப்படின்னு சொல்லப்பட்டது. பாருங்கோ ஆகாச பிராண சப்தோ அணிதரகதி கௌடி பங்கேனேயோம் ஜோதி சப்தத்து ரூபியா ஹதயதி புருஷம் திவ்ய தேஜோ விசிஷ்டம் பிரக்கே பிரக்யாதேந்திராதி சப்த கதனு நியமித தத்விசிஷ்ட பிரவிற்த்தேதி ஏவம் சியாத் தேதி கேஷா திகயுக்கலவதி சப்தவர்த்தி கிரமேண கவிதாட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.